ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க கொண்டக்கடலை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உப்பு கடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதை விட இது ஹெல்தியும் கூட. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா முறுமுறுப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பொதுவாக கடைகளில் தானே வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ஒரு 2 நிமிஷத்தில் இது ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு இந்த கொண்டக்கடலை, உப்பு, இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். நம்ம பல்கில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சையான கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு இந்த கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும். இதுலேயே பெரிய சைஸ் இருக்கும், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கருப்பு கொண்டக்கடலை பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ரேஷன் கடையில் வாங்கின கொண்டக்கடலை வச்சுருப்போம்ல, அதுலேயும் இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நைஸ் உப்பு இருக்குல்ல, அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்போட கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குல்ல. இது வந்து நான் ஏற்கனவே பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை அதுக்கப்புறம் நிலக்கடலைலாம் வறுக்கிறதுக்கு இந்த உப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த உப்பையும் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சூடுபடுத்திக்கோங்க. இது போல் இந்த உப்பை கலந்து கலந்து விடுங்க. அப்போ தான் இதோடைய உப்பு எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக அந்த சூடு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம கொண்டக்கடலைகள் சேர்க்கணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்துட்டே இருங்க. நம்ம லோ ஃப்ளேம்லலாம் மாற்றிடவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா தான் அந்த கொண்டக்கடலை நல்லா வெடிச்சு வரும். அதோட தோல் நல்லா வெடிச்சுட்டு அதை கொஞ்சம் கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும். நம்ம பாப்கார்ன்லாம் எப்படி படபடன்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த உப்புலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு உப்புக்கு பதிலாக நைஸ் மணல் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே நல்லா வந்து சூடு தாங்கும். ஆனால் நல்ல சுத்தமான மணலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்கள், நல்லா அந்த தோல்லாம் வெடிச்சிட்டு பாப்கார்ன் மாதிரி இது சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் இதை நம்ம மணலில் இல்லைன்னா உப்புலேருந்து வெளியில் எடுத்துடணும். இது எடுக்கிறதுக்கு 2 ஜல்லிக்கரணி வந்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா ஒன்றுனா நம்ம எடுத்து வச்சோன்னா அந்த உப்பில் இருக்கக்கூடிய சூட்டில் இன்னும் கொஞ்சம் அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெளியில் எடுத்துருங்க. இது வெளியில் எடுத்துட்டு உடனே நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் முறுமுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் 2 வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, டீ டைம் ஸ்நாக்காக கூட இதை சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது கெடுதலான ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி கொடுக்காம இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெரியவங்களுக்குமே இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எனர்ஜியில் அது கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா கொண்டக்கடலைகளையும் நான் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you. Bye-bye.